அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பிரிந்து ஒரு சிலர் கரண்ட் ப்ரொடியூசர் சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்திருப்பதாக கேள்விப்பட்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன். அது பாரதிஜா சார் தலைமையில் ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு கேள்விப்பட்டவொடனே நான் அவருக்கு தொலைபேசியில் பேசினேன். ஐயா, நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டைரக்டர். ஒரு 20 வருஷமாக நாம் ரெண்டு பேரும் சினிமாவில் நண்பராகவே இருந்திருக்கிறோம் தொழிற்சங்க விஷயத்தில். அப்படி இருக்கும்பொழுது ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறேன்னா ஏதாவது ஒரு தேவை இருக்கணும், அவசியம் இருக்கணும். தனியாக போகிற தப்பு இல்லை. எப்போ அவசியம் இருந்தால் இப்போ தயாரிப்பாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது மீடியாவில் இருக்கிறவங்களும் மக்களுக்கும் தெரியும். ஒன்று, ஃபைனான்ஸ் கிடைக்காமல் படம் பண்ண முடியாமல் பல பேர் வெயிட் பண்ணுறாங்க. எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் பல பேர் தவிக்கிறாங்க. சில இடத்துல தியேட்டர் கிடைக்கலன்ற போராட்டம். இப்படி பலமுனை போராட்டத்தோடு வந்து தமிழ் சினிமா வந்து ஸ்தம்பிச்சிருக்கிற இந்த நேரத்தில் தனியே போய் ஒரு யூனியன் ஆரம்பிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை பின்னுக்கு கொண்டு போகிற விஷயம் அது. பாரதிஜா சார் அவர்கள் தமிழ் சினிமாவை நேசிப்பவர். அவரை பார்த்து தான் நம்மளாம் சினிமாக்குள்ளே வந்தோம். ஆனால் அவர் ஒன்று மட்டும் யோசிக்கணும். யூனியன்லாம் நான் வந்து ரொம்ப நாளாக யூனியனில் இருக்கிறவன். சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே யூனியனில் இருந்தவன். யூனியன் வந்து அவசியப்பட்டால் தான் பண்ணணும். அவசியம் இல்லாத போதெல்லாம் யூனியன் பண்ணோம்னு வச்சிங்களேன், அது வந்து அந்த தொழில் செதுஞ்சு போயிடும். தயவுசெய்து பாரதிஜா சார் அவர்கள் மறுபரிசீலனை செய்து அந்த அமைப்பை அவங்க இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் யார் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்களோ அவங்களெலாம் கூடி பேசி அதை கலைச்சிட்டு இந்த சங்கத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரதிஜா சார் வந்து சங்கத்தில் தலைவராக இருந்தால் தான் மரியாதைனு கிடையாது. தனிப்பட்ட முறையில் வந்தாவே எல்லா சங்கத்தையும் மரியாதை கொடுப்போம், அவர் சொல்கிறத கேட்போம். அதனால் இங்கே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டு போச்சுன்னா அது வந்து அது எல்லாருக்கும் பழியாயிடும். தயவுசெய்து வந்து பாரதிஜா சார் வந்து இந்த தமிழ் ப்ரொடியூசர் சங்கத்தை ஆரம்பிக்கும் போது கூட இருந்து போராடினவர். அவரே இந்த சங்கத்தை வந்து உடைக்கிறதுக்கு போகிறாருன்னா அப்போ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துருக்கிறான்னு அர்த்தம். இந்த யாரெல்லாம் கரண்ட் ப்ரொடியூசர் சொன்னாங்களோ அவங்களாம் இந்த சங்கத்தில் இருந்து லாபம் பெற்றவர்கள், படம் பண்ணி காசு சம்பாரிச்சவங்க. அவங்களாம் போய் இப்போது திடீர்னு வந்து நாங்கள் கரண்ட் ப்ரொடியூசர்னு போகிறது எப்படி தெரியுமா இருக்கு? அப்பா அம்மா கஷ்டப்படும் போது பிள்ளை எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போகிற மாதிரி ஆகிப்போகுது. வணக்கம். வணக்கம். இந்த கொரோனா காலத்திலும் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, மாஸ்க் அணிந்து வந்திருக்கிறீங்க, சமூக இடைவெளி இந்த சின்ன இடத்துல வந்து முடிந்த அளவு நீங்கள்லாம் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. தாய் சங்கத்திலிருந்து பிரிந்து போய்விட்டார் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு 20 பேர் இருந்தால் ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம், 30 பேர் இருந்தால் ஆரம்பிக்கலாம். ஸோ சங்கம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு எஸ்ஓ அவர்களுக்கு கீழே தலைவராக செயல்பட்ட திரு பாரதிராஜா அவர்கள், நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் அவர் மேலே. அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் உள்ளவர், ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அவர் ஏன் பிரிந்து போய் பண்ணார் அப்படின்றது தான் இப்போ எங்களோட கேள்வி. அதுவும் இல்லாமல் இது இந்த சங்கம் வந்து இப்போ எலெக்ஷனை சந்திக்க போகிற ஒரு நேரத்தில் எதுக்காக இதை ஆரம்பிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன், ஆனால் அவர் எடுக்கலை. திரும்பி அவர் வந்து கூப்பிட்டுருந்தார். அதுக்கு நான் பதில் வந்து அவருக்கு நான் மறுபடியும் ஃபோன் பண்ணேன். 2 தரம் மிஸ்கால் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ஃபோனை வந்து நம்ம மிஸ்காலை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனே அவர் என்னன்னா ஃபோனில் எடுத்துகிட்டு, என்ன சங்கம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டார். எடுத்த உடனே, சார் வணக்கம், நான் கமிலா நாசர் பேசுகிறேன், அதெல்லாம் தெரியுது அப்படின்னாரு. அதுக்கப்புறம், சார் நான் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன், நீங்கள் அப்படி பேசாதீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் வந்து சங்கம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னாரு. நான் வந்து சங்கம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னே நான் ஃபோன் பண்ணலை, நான் வந்து இந்த கால் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்டாப் இட் அப்படின்னாரு. சரி, ஏதோ கோவத்தில் இருக்கார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து நான் பேசினேன். அப்புறம், நான் நாசர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னாரு. சரி, நாசர் மேலே ஓகே நல்லது சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தார். திடீர்னு சொன்னார், நீங்கள் பொது சேவைக்கெலாம் வரீங்க, நீங்கள் எதுக்கு சங்கத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னார். சார் இது என்ன சார் இது, நான் வந்து சினிமா துறையில் 2002 நான் இங்கே மெம்பராக இருக்கேன் சார், ரொம்ப காலம் இங்கே உழைச்சிருக்கேன் சார், நான் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, நீங்கள் இதில் நீங்களே இதுக்கெல்லாம் வரக்கூடாது, எங்கள் வீட்டு பெண்களை எல்லாம் நாங்கள் வந்து பொது சேவைக்கெல்லாம் அனுப்புறதில்லை அப்படின்னாரு. எனக்கு உடனே ஷாக்கு,
என்னடா புதுமை பெண் படம் எடுத்த பாரதி ராஜாவா இப்படி பேசுகிறார் அப்படின்னு இருந்தது. சார் நான் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், நீங்கள் நாசர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கீங்க, அந்த மரியாதையோடு இந்த ஃபோனை நான் வச்சிட்றேன்னு சொல்லி நான் வச்சுட்டேன். அதே வந்து ஒரு பதிவை வந்து அவருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அவருக்கு நான் போட்டேன். ஏன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேனா, என்ன இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு பதில் எதுவும் வரல, இதுவரை இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பதில் எதுவும் வரல, ஏன்னு தெரியல. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க பிரிச்சுக்கிட்டு போகாதீங்க, இது வந்து தாய் வீடு, இது அது வந்து அவருடைய இஷ்டம், எஸ்ஓ மேலே ஏதோ கோபத்தில் போகிறாரு, அதனால் நீங்கள்லாம் ஏன் அதுக்காக ரொம்ப இது பண்ணுறீங்க. அவர் வந்து எஸ்ஓ மேலே கோபம் இருக்கிறதுனா அது வந்து அரசாங்கத்து மேலே தான் அவர் வந்து கோவப்படுறாருன்னு அர்த்தம். அதனால் வந்து நேராக போய் பேசுகிறதோ இல்லை வந்து அவரை கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணி இல்லை இல்லை நீங்கள் போகாதீங்கன்னு அவர் தடுத்து நிறுத்துறதுக்கோ, நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கிடையாது, அவரை விட ரொம்ப சின்ன ஆள் நம்மலாம். அதனால் அது வந்து அவரே வந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வருவார்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தெய்வமாக சிலையாக நின்று இருக்கக்கூடிய டிஆர் சுந்தரம் சிலையை பார்த்து வணங்கினேன், எல்வி பிரசாத் சிலையை பார்த்து வணங்கினேன், ஏவி மெய்யப்ப செட்டியார் சிலையை பார்த்து வணங்கினேன், எஸ்எஸ் வாசன் சிலையை பார்த்து வணங்கினேன். இப்படி பன்னரும் சாதனை படைத்தவர்களாம் இந்த 1300 பேரில் இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, ஏவிஎம்லேருந்து நாகிரெட்டியிலேருந்து சின்னப்பா தேவர்லேருந்து கோவை செழியன்லேருந்து கேஆர்ஜிலேருந்து ராமநாராயணிலேருந்து கலைஞர் கம்பெனிலேருந்து முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதை ஆரம்பித்து வச்ச சங்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரவணைச்ச சங்கம், இப்படி ஒட்டுமொத்த பேரும் அரவணைச்ச இந்த சங்கத்தில் 1300 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 1300 பேரில் கரண்ட்டில் வந்து 50 பேர் 100 பேர் தான் படம் எடுப்பாங்க. ஏன்னா மீதி அத்தனை பேரும் வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு இந்த சங்கம் நமக்கு அது ஒரு காலத்தில் நம்ம படம் பண்ணோம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில், இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, இந்த சங்கம் ஏதாவது நம்மளுக்கு கொடையாக இருக்காதா கொடையை தராதா அப்படின்னு எண்ணுகிற நேரத்தில் அவங்களுக்கு 400,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து நான் அந்த குடும்பத்துக்கு 4 பேருக்கு கிட்டத்தட்ட 900 உறுப்பினர்கள் வந்து பயனடைஞ்சின்னு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, மாதம் 5000 10000 பேர்லாம் 200 உறுப்பினர்கள் வந்து எவ்ரி மந்த் அவங்களுக்கு இந்த சங்கத்திலேருந்து போயின்னு இருக்குது. இதோடு மட்டும் இல்லை, தீபாவளி பொங்கல் புது வருஷ பிறப்பானா 5000 கொடுத்து அவங்கள சந்தோஷம், எங்கள் வீட்டு தாய் வீட்டு சீதனம் சொல்லி பெரிய பெரிய நிறுவனங்கள் பேர் சொல்கிறதுக்கோ பெருமைப்படக்கூடிய பெரிய நிறுவனம்லாம் தாய் வீட்டு சீதனம் சொல்லி வாங்கி அகமகிழ்ந்து கொண்டாடக்கூடிய இந்த சங்கத்தில் இந்த சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜா அந்த தவறு சத்தியமாக செய்யலை எனக்கு தெரியும். ஏன்னா அவர் மன விட்டு என்கிட்ட பேசியிருக்காரு. ஆனால் அவரை ஒரு 4 பேர் சேர்ந்து அவளுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவரை போய் ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி ஆக்கிட்டாங்க. உண்மையிலே அவர் தனிப்பட்ட முறையில் மனவேதனை தான் இருந்திருக்கிறாருன்றது எனக்கு தெரியும். பல பேர் பல விதத்தில் என்கிட்ட சொல்லினு இருக்காங்க. நான் கூட அவர்கிட்ட போய் தண்ணியில் விளக்கம் சொன்னேன், அவர் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி சரியா நான் பண்ணலையா எல்லாரையும் கலந்து பேசி பண்ணுறையான்னு சொன்னார். அடுத்த 3வது நாளே ஒரு கும்பல் போய் அவரை உட்காந்து மாற்றி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அறிக்கை கொடுத்துச்சு. இந்த ஒரு பதட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த சங்கம் வந்து அதாவது நான் வந்து இந்த பொறுப்புக்கு வந்து நான் இருந்த பிரிவில் நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணி வந்தேன். அதுக்கடுத்த பிரிவு நீங்கள் வரும் தலைமுறைக்கு வழி கொடுத்து தான் நான் போனேன். இப்போ கூட சொல்கிறேன், நான் இந்த சங்கத்தில் இந்த வருஷம் நான் நிற்கணுன்ற எண்ணத்தில் நான் இதுவரையில் அனௌன்ஸ் பண்ணலை, இப்போவும் பண்ணலை. ஆனால் பாரதி ராஜா வந்தாருன்னா முரளிக்கிட்ட சொல்லி மற்றதுக்கெல்லாம் எலெக்ஷன் வச்சுக்கலாம், அவர் தலைமையில் அன்னப்பசா அவரை தேர்ந்தெடுப்போம், அவர் என்னென்ன நல்லது செய்யணுமோ இந்த சங்கத்துக்கு செய்யட்டும், இதில் எந்தவித குறைபாடுமே கிடையாது. அவர் காலம் வந்து பொற்காலம்னு சொல்கிற அளவுக்கு அவர் மனசில் என்னென்ன தாக்குறது செய்யலாம். இந்த 9 மாதம் இந்த நிர்வாகம் பண்ணும்போது அவர் இல்லாமல் எவ்வளோ குழப்பங்கள் நடந்ததுன்னு இங்கே இருக்கிற ஃபைலெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி அவரோட போய் கூட சேர்ந்துன்னு இருக்கிறாங்க. இந்த சூழலில் நாங்கள் அவரை வந்து எந்த காலத்திலையும் அதாவது கடவுளுக்கு தமிழுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி திரையுலகத்தில் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவ்வளோ மரியாதை கௌரவம் நாங்கள் கொடுக்கக்கூடியவங்க. எந்த காலத்தில் நாங்கள் கீழே இறங்கி பார்க்கவே மாட்டோம். அவரை வந்து கடவுளாக நினச்சி சொல்கிறோம். தயவுசெய்து கூட இருக்கிறவங்களால் அதாவது டான்ஸர் யூனியன் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 பேர் இருக்கிறாங்க. ஆனால் கரண்ட்டில் படம் பண்ணுறவங்க இப்போ டான்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் இருப்பாங்க, மீதி 1000 பேர் சும்மா அந்த சங்கத்தில் வர நலத்திட்டத்தை வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்காங்க. 25,000 தொழிலாளர்கள் பெப்சியில் இருக்கிறாங்கன்னா அந்த 25,000 பேருக்கு வேலை கிடையாது, அதில் கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000-5,000 இருப்பாங்க. 20,000 அந்த பெப்சிலேருந்து வரக்கூடிய வருமான நலத்திட்டங்களை அனுபவித்து தான் இருக்காங்க. ஸ்டண்ட் யூனியன் எடுத்திங்கன்னா ஸ்டண்ட் யூனியனில் ஒரு 500 ஸ்டண்ட் கலைஞர் 1000 இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20-25, 50 தான் ஸ்டண்ட் கலைஞர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அந்த சங்கத்தை கலைச்சிட்டு 50 கொண்ட சங்கம் உருவாக்கலாமா? யோசனை பண்ணுங்கள். உங்கள் காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து நமக்குள்ளே பிளவே வேணாம், நம்ம சகோதரன் வாங்கியோடு செய்வோம்,
எந்த காலத்திலையும் உங்களை நெட்டு சிறசில் வச்சு கொண்டாடுவோம். தயவுசெய்து கூட இருக்கிறவங்கள அல்லவை அகற்றி நல்லவற்றை சேர்த்து எல்லாரும் ஒரு ஒரு தாய் மக்களாக வாழ்வோம். தாய் சிறந்தது கோயில் இல்லை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. மன்னிக்கவும், நன்றி. நேரடியாக போய் பார்த்து பேசு பேசு. இல்லை அவர் உள்ள கிடைக்க சொன்னார் இந்த மாதிரி சூழல். நான் இப்போ எல்லாம் சொல்லும்போது பார்த்து நான்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்களாம் ஒன்றா சேர்ந்து நம்மளாம் சேர்ந்து முடிவு எடுப்பேன். அப்படி தான் முதல் அறிக்கை அப்படி இருந்தது, எல்லாரையும் கலந்து பேசுதான்னு. அதுக்கடுத்த மூணு நாள் பொறுத்து ஏதோ ஒரு மாற்றம் வந்துக்குது. அதை அவர் நான் அதுக்கப்புறம் நான் சந்திக்கல, சந்திச்சுருந்தா கண்டிப்பாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பார். ஆகவே தயவுசெய்து அவர் பேரையே பயன்படுத்த வேணாம், அது ஒரு புனிதம். இந்த திரையுலகத்துக்கு ஒரு செழுமையான ஒரு சூழலை உண்டாக்கி கொடுத்த ஒரு மகான், தமிழ் கடவுள் மாதிரி அவர் திரையுலகத்துக்கு. அவரை போற்றி வணங்குறோம், அவரை போற்றி வணங்குறோம். அவர் தன்னிலை உணர்ந்து வரும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லது செய்வார், எங்களுக்கு நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் இந்த வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.